சிம்மாசனத்திலே வீற்றிருந்த உடனே அவனுடைய திருவடியை தங்கள் அங்கங்களிலே எல்லா இடத்திலையும் சாத்திட்டு இவ்வளவு சுகுமாரமான திருவடிகளை கொண்டு நமக்காக பத்தெட்டடி நடந்தான் அப்படிங்கிறத நினைச்சு சந்தோஷப்பட்டு அவனுடைய குணங்களுக்கும் அதை நினைத்து துக்கித்து ஏற்பட்ட உசந்த தத்துவமா இருக்கிறவன் நமக்காக இவ்வளவு சுலபனா ஆனானேன்னு சொல்லிட்டு அவனுடையதான திருவடிகள், அவனுடைய வீர செயல், அவனுடைய குணங்கள், அவனுடைய அவதாரிய குணம், அவனுடைய சௌசீல்யம் எல்லாவற்றுக்கும், அவனுடைய ஆயுதங்கள் எல்லாத்துக்கும் பல்லாண்டு வாழ்றா அஞ்சு உலகம் திருப்பா பாசுரத்துல பக்தர்களுக்கு சுபாவம். நம்ம சம்பிரதாயத்தில் பிரபஞ்சன சந்தான கூட்டஸ்தர் ஆழ்வார். இதை தினம் ஸ்ரவண நட்சத்திரம் இல்லையா? எம்பெருமான் திருவேங்கடமுடையான், எம்பெருமான் ஹயக்ரீவன், இந்த பேருக்கும் நட்சத்திரம் ஸ்ரவணம் தான். ஆவணி ஸ்ரவணம் அவருக்கு, புரட்டாதி ஸ்ரவணம் தீர்த்தவாரி நாள். அன்னைக்கு அவதரித்தவர் சுவாமி தேசிகன். ஸ்ரீ பரகால மடத்தில் ஆராத்திய மூர்த்தி ஹயக்ரீவன் அவருடையதான அவதாரோத்சவம், மாச அவதாரோத்சவம். சுவாமி தேசிகனுடைய சிஷ்யரான பிரம்மதத்திர சுவந்தியன் கூடஸ்தராக இருக்கக்கூடிய மடம் இல்லையா? அங்கே ஸ்ரவணம் தெரிவித்து பகவதனுபவம் கிடைக்கிறது பெரிய பாக்கியம். ஆழ்வார் எம்பெருமானுடைய குணங்களை அனுசந்தானம் பண்ணும் போது, அனுபவிக்கும் போது, முதல் பத்தில சேவியன் உபாயத்துவத்துக்கு வேண்டிய சேவியத்துவத்தை சொன்னார். இரண்டாம் பத்தில பிராப்தியத்துவத்துக்கு வேண்டியதான போக்கியத்துவத்தை சொன்னார். கைங்கரியம் பண்றதுக்கும் போக்கியமாக இருக்கிறவனும் திவ்யமங்கல விக்கிரக விசிஷ்டனைங்கிறத மூணாவது பத்தில சொன்னார். அதுல பேசினார், அதுல திவ்யமங்கல விக்கிரக விசிஷ்டத்துவம் பிரதானமாக தென்திருமலை, வட திருமலை, திருவாரூரில் அழகார், திருவேங்கடமுடையார் இவர்களுடைய அனுபவம் ஆழ்வாருக்கு கிடைச்சது. அதில் ஈடுபட்டார். அதன் பிறகு அந்த மாதிரி பிராப்பியனா போக்கியனா இருக்கக்கூடிய பெருமாள் அதிபோக்கியம், அதிபோக்கியன் அவர். போக்கியத்துவத்துக்கும் அதிபோக்கியத்துக்கும் என்ன வித்தியாசம் சொல்லப்பட? அந்த அவன் போக்கியன்னு அனுபவிச்ச
ஜனத்தைய வஸ்துக்களை காட்டிலும் போக்கிய வஸ்துக்களை நமக்கு தோன்றலை காட்டிலும் அவன் போக்கினா இருக்காங்க. தேங்கி அதை சொல்ல ஆரம்பிக்கும் போது அந்த இடத்துல சேவா யோக்யோ அதிபோக்யா சுபசுபகதனமும் சர்வபோக்ய பிரகிருப்தாக எல்லா போக்கியமான வஸ்துக்களை காட்டிலும் வசந்தவன் உயர்ந்தவன் சொல்லணும். அதை சொல்றதுக்கு முதல்ல ஆழ்வாருக்கு இதற்கு முன்னாலே சன்மம் பலபலை செய்து அதில் நம்முடைய பாவங்களை போக்கிறவன்ற அனுபவித்தர் ஆழ்வார். அதன் பிறகு லோகத்தவர்களை பார்த்து எல்லோரையும் சேர்த்துன்னு அனுபவிக்கணும்னு ஆசை வந்துதான் ஆழ்வார். நான் மட்டுமா அனுபவிக்க கூடாது பெருமாளை பெருமாளைய குணங்களை உயிரிழப்பவர்களை எல்லோரும் சேர்த்துன்னு அனுபவிக்கணும்னு ஆசை வந்தது. அந்த மாதிரி சுத்தீவரை பார்த்தா எல்லாரும் லோகத்தில் ஈடுபட்டிருக்கா விஷய பிரவணாடா இருக்கா நிறைய பேர் அகந்தா கம்பீரமா இருக்கா அகங்காரத்தோட இருக்கா. அப்பேற்பட்டவாளை பார்த்து சொன்னார் லோகத்தில் இருக்கக்கூடிய ஐஸ்வர்யங்கள்லாம் ஸ்திரம் கிடையாது. ஸ்திரமான ஐஸ்வர்யம் உடையவன் எம்பெருமானே. அதனால் ஸ்திரமான ஐஸ்வர்யம் உள்ள பெருமான இடத்துல ஆசிரியக்க வேண்டும் நாலாவது முதல் திருவாய்மொழியில சொல்ற. ஒரு நாயகமாய் ஓட உலகுலகாண்டவர் கருணாய் கவந்தகாலர் சிலைகியபானையர் பெருநாடு கால உண்மையிலே நிச்சதாம் கொள்வர் திருநாரணந்தால் காலம் பெற சிந்தி தூங்கினோம். லோகத்தில் இருக்கக்கூடிய ஐஸ்வர்யமானது ஸ்திரமான ஐஸ்வர்யம் இல்லை. தேசிய நடைகாலத்துல இந்த ஐஸ்வர்யத்தை ரொம்ப அழகாக தருகிற அழியாத ஐஸ்வர்யம் மற்றவர்களுக்கு கொடுக்க கொடுக்க குறையாத ஐஸ்வர்யம் உள்ளவன் தேவப்பெருமான். முதல்கள் அழிகின்றேன் என்று உருவாக வைத்தவரை அமையுமே என்பவர் போல் அர்ஜனிடம் கரம் வைத்து தமதனைக்கும் அவர் தனக்கு வழங்கியும் தான் மிக விளங்கும் அமைவுடைய அன்பானர். அமைவுனா பொருத்தம் அர்த்தம். மிக கொடுக்க கொடுக்க குறைவில்லாமல் தான் ஐஸ்வர்யத்திலே பூர்ணமாக இருக்கக்கூடிய வரணக்கம் வரங்கள் இட்டங்களை கொடுக்கக்கூடிய குணத்தோட பூர்த்தி இருக்கிற பெருமான் ஐஸ்வர்ய பூர்த்தி இருக்கிற பெருமான் சரித்த சுவாமி தேசியன் அடைகிறப்படுகிறார். நாம் தேசிய சாயங்கள் தான் நல்லா இந்த ஆழ்வாருடைய ஸ்ரீ சுத்திகள் தான் ஆதாரம் முதல்வாழ்வியில ஒரு நாயகமாய் உடல் ஆண்டவர். அதாவது வெண்பற்ற குடையுடைய அதோ பக்திகளாக சிம்மாசனத்திலே இருந்து ராஜாக்களுக்கு உண்டாகதான சகல கௌரவங்களையும் அனுபவிச்சிருப்பா. அப்படி இருக்கிறவர்களும் அந்த ஐஸ்வர்யம் இழந்தவாறே லோகத்தவர்கள் பரிகசிக்கும்படியான தன்மையையும் மதிப்பு மிக்க ஸ்தானத்திலே இருந்து இப்போது மதிப்பிழந்தவர்களாகவும் கௌரவம் இழந்தவர்களாகவும் பெருநாடுக்கான இன்மையிலே பிச்சை தான் கொள்வர். ஆகாரத்துக்கு கூட வழி இல்லாமல் இருக்கக்கூடிய சில கூட அவர்களுக்கு ஏற்படும். அதனால லோகத்தில் இருக்கக்கூடிய ஐஸ்வர்யங்கள் சாஸ்வதம் கிடையாது. எம்பெருமானத்தில் இருக்கக்கூடியதுதான் நிச்சயமான ஐஸ்வர்யம். நிச்சயமான ஐஸ்வர்யத்துக்கு சொந்த காரணம் ஐஸ்வர்யங்கள் இருக்கிறதா உண்மையாக இருக்கக்கூடிய லக்ஷ்மிக்கும் லட்சுமியாக இருக்கக்கூடியவன் லட்சுமி சியகா என்று இருக்கக்கூடிய அவளுக்கும் சோபையாகவும் அவளுக்கும் ஆச்சரியமாகவும் அவள் இல்லாமல் நன்னி இருக்கும்படியானவனாகவும் இருக்கக்கூடியவர் இந்த பெருமை உடையவன் பெருமான் திருநாரணன். திருநாராயணங்களால் காலங்களை சிந்தித்து
அந்தமாதிரி திருநாள் காலங்கள் திருநாமன் திருவடிகளை காலத்திலே பெரும்படியாக சிந்தித்து இங்கே இப்பவே அடைய முடியாது. காலத்திலே பெறுவதற்கு இப்பொழுது சிந்தனை செய்யலாமே.
Dewi Swami itu disitulah kalau yaitu bahwa hari itu sendiri bahwa disitulah ada point yang ini jadi ini dan disitulah yang berlalu ini mana orang yang kisahnya saya baca tanya abang sah ini disitulah orang orang yang itu untuk beri ini orang yang ini bersama sejuk mandalah kali bagi ani kandang disitulah ini orang orang beri ini mana bandi ini Tayar ni, pasal apa? Pasal macam tu. Naya bahagian dalam ramai tu naya ni, ini dah nyata tu dua, ini tan tayar ini cendera tayar juga. Tanya ni lagi dengan dua yang dia malu malu tahu ni naya nanti ye. Ini dia pun, ini dah nyata tu dua itu, ini kekaran naya, ini dah boleh kumpul kumpul. Padahal ni ura akhir kekaran tayar, kekaran macam ni. Beri lah nyata tu dua ini kumpul kumpul. Orang ini naik ke, naik ke kerang sana, naik sana lah. Beli sih, bunyi dari aci ada mulu. Kalau naik sih, kurang lagi pening besar. Nalar ini hari naik juga ente. Sulungan, kopi naik aci, kahwe ye, mana yang sana lah? Kurang lagi tu dah, bulu, rumah, kopi hari, kedai macam, dikeh, kete, apa sahaja yang jual pun dah. Aduh, kaya kaya macam ni, betul kami. Orang yang kau gaya orang yang berhenti, ini dia bukan luka. Nanti mereka risau kalau orang mana, ini kan? Antara itu sudah ada orang. Aduh, mereka ada di mana? Berapa orang mana? Antara itu sudah ada orang. Aduh, mereka. Ia tidak bukan orang yang orang mana, abang sahaja yang itu sudah. Aduh, mereka ada lagi na. Ini bila-bila mah turut turut aye kekal. Ya, kalau macam beriwa orang boleh cah, ini tu kita bila-bila mah turut turut aye kekal. Kalau hari tu kekal tu, hari malam tu mungkin dah kampi cah. Hari dia turut turut aye. Dia turut turut aye, mana turut turut aye. Macam ni, dia kalau kita tu beri dia pun dia kampi. Enak apa ni? Usah turut turut aye, yang aduh turut turut aye tu pun dia. Jangan kerana ni lekang dosa, malu dosa, ambil dosa, kerupu dosa, kerana kerupu dosa, daya pun kerupu dosa, sulitkan kerupu dosa. Ada macam ni dosa mana korang lah, ada kan? Awak sih kan? Kami kan dia, hari ini kami kita hari kan kami bicara, kerana apa? Kerana kita bila masa hati dah berkurang, drama dalam sekolah tu kita masa hati dah berkurang, kritikannya berbalik lah. Nanti mereka ada yang bersama lagi ini kerja, anda jadi turai. Kalau itu dah lulus, anda jadi turai. Ipin, bila semua tujuh turai kerja ni, nak saya mana? Bakal berarti yang mana masa kita tujuh turai, na, anda berarti tu sendiri dia, boleh mungkin pas. Lepas itu anda akan saya cakap, boleh itu bawa, jadi sendiri sahaja, bakal kita, kami. Inilah sahaja itu, logik bermakna sahaja yang kami baca. Inilah sahaja itu tiada lawan. Ya, kian adalah sahaja. Mereka kekal mandi, abang turut turut mandi. Inilah yang kita lawan. Kita harus berusaha untuk turut turut berusaha. Betul betul kekalan ada. Abang kita, kami kan dia orang sana yang kita jumpa, mana pun kita boleh. Jadi orang mana ramai sekali. Tiap jenah ini cerita mana terdapat kewajiban kita. Ini adalah guru pada naik. Ia tidak ada guru berbeza mana mana kita. Kita kait pada guru le. Awan guru pada guru le. Ia cara mana. Apa ini naga bahasa daripada kuliah bahasa pernah pernah dahana bahasa. Indah faham aja. Ia bukan dalam dunia kandis cerai bahasa dunia. Desa kala betul kita mana akan berani. Kita le. Indah dia mana. Barat kami sensasi kerana tujuh bulan na barat ini kita boleh mengkaji kemana mereka. Jadi kalau di kita boleh, nanti apa hasil sensasi kerana terkait kerana boleh kaitkan mereka suami kaitkan kerana di Malaysia kita kita mana akan kalah. Jadi indah kerana tujuan na asyik kerana asyik ke arah ini semua. Beda kerana asyik kerana ini. Jadi mereka jangan dengan dunia mari kita kita boleh berhenti kerana anda mari. Desa ni kita kita mana, kan kalau ini, tetap desa kalau kita kita mana, kalau kita ini menjadi, berapa orang yang baru bisa berubah? Malah saya orang lepas pernah,
தம்முடைய நெஞ்சி முதலாளர்களே கிடையாது.
இவன் என்ன சமர்ப்பிக்கிறதோ, நாம் என்ன சமர்ப்பிக்கிறோமோ அதை எம்பெருமான் பாவனாய சித்தின்பதி தாதிசிங்கிற வீட்டில அது அப்படியே சீகரிச்சு பண்ண சொல்லியாகவும் ஒரு பெரிய இந்த காலத்துல ஒரு நகரம், அந்த நகரத்தோட ராஜகுமதியில ஒரு நாள் ராஜகுமாரன் போனானா, அந்த புஷ்பக்கரையில நிறைய அந்த புஷ்பத்தெல்லாம் வாங்கி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு போகாரத்தனால என்ன புஷ்பம் வாங்கி வரணும், நல்ல மாலை வாங்கி வரணும்னு ஆசைப்பட்டான். அப்ப அந்த இடத்துலயே ஒரு வைசியன் வந்தான், வித்தியாசமான பணக்காரன் பணக்காரன், அந்த பணக்காரன் வந்து அதே கிடைக்கும் ஒரு நல்லதா வசதியான திட்டத்தால அபூர்வமான திட்டத்தால அந்த மாலை வாங்கிறதுக்கு ராஜகுமாரன் அதை செலக்ட் பண்ணான். அப்ப அந்த வைசியனான் வியாபாரியா இருந்தவனும் கணக்காரனா இருந்தவனு வந்து அதே மாதிரி கணக்காரனுக்கு ஏதாவது ஆட்சம் தான், யார் அதிகமா பண்ணணும் கேட்கப்பட்டாரு. ராஜாக்களோட கூட வியாபாரிகள்ட்ட மனம் நிறைய இருக்கும் இந்த காலத்துல. அவன் என்ன பண்ணானா ராஜகுமாரோட அதிகமா பண்ண விட்டுவாங்க, 175 பொட்டாளம் வாங்கிட்டான், வாங்கிட்டு கொண்டு போயிட்டான். வாங்கிட்டு போயிட்டு அவன் ஆத்துல போய் தான் பெருமாளுக்கு சமர்ப்பிக்கணும்னு அந்த புத்தகத்தை கொண்டு போய் பெருமாளுக்கு சமர்ப்பிச்சான். இன்னைக்கு ஆராய்ந்த மாதிரி யாரத்தையும் படித்திருந்தான், யாரத்தையும் அந்த பெருமாளுக்கே பாரமா இருக்கு பாரமா இருக்குல்ல ஆண்டவன் ஒரு புஷ்பம் சொல்லியா ஒரு அபூர்வமான புஷ்பம் சொல்லியாமா ஒரு புத்தகத்தை கொண்டு போய் சாத்தின நிறைய வேலை வாங்கி கொடுத்து வாங்க. அத ராத்திரி பெருமாள் வந்து எனக்கு ஒரே வலுவா இருக்கு காட்ட முடியல, முதல்ல அந்த புஷ்பத்தை கலை கலைன்னு புரியல முதல்ல அப்படிதான் ரெண்டு மூணு தடவை சொல்றதுல இருந்து பெருமாள் திருப்பிச்சு. உடனே அவன் என்ன பண்ணா மூணாம் தடவை சொன்ன அவன் போய் கேட்டான், என்ன வலுவா இருக்கு புப்பம் வலுவா இருக்கு புப்பம் போய் வலுவா இருக்கு நாம் எந்த மாதிரி பாவனையோட பெருமாளுக்கு சமர்ப்பிக்கிறோமோ, நாம் விலைய பார்க்காம வசதியான விலையா இருந்தா கூட கொடுத்து வாங்கி அவனுக்கு நினைச்சு அர்த்தனை பண்ணாமலையோ அவன் அத்தனை வேலை விட்டதா அதை நினைப்பான். அதை சொல்றதுக்கு அதே மாதிரி இந்த ஆழ்வா கோவை வாயாக எல்லாத்தையும் நம்முடைய சொல்லிகளில் தான் பெருமாள் ஏற்றுக்கிறான். கந்த அபிவேகாதிகளை கொண்ட தனகியானவர்கள் ஆனவனோடு தன்னோடு அன்போன்ய சம்சேஷத்தை உபகாரி தருகிறார். கோவை வாயாளர்களுக்கு தசகம் அனுபவபோக்கியமான தசகம். அதன் பிறகு அந்த பகாபுஷ நாயகி அதே மாதிரி நாயிகா பாவம் அந்த வாசகம் மாதிரியே பாடநாயகம் துளசி கேட்டா இங்க என்னன்னா அவனுடைய சம்பந்தம் உள்ள வஸ்துக்கள் எல்லாம் அவனை ஞாபகப்படுத்தது, உலகத்தில் எதை பார்த்தாலும் அவனை ஞாபகப்படுத்தது இவளுக்கு பகாபுஷ நாயகிக்கு. அந்த பிரேயத்தை சொல்றாள், அந்த ஸ்நேகத்தாலே என் பெண்ணை பெருமையை செய்வார் என் செய்வேன்லே ஊர்ல இருக்கிற வாழ்க்கை போய் கம்ப்ளைண்ட் பண்ணார் தாயா ஊர்ல இருக்கிற வாழ்க்கை கூப்பிட்டா அவகாசி இந்த மாதிரி இவளை காதல் படுத்தி கட்டப்படுத்தலாம் பெருமாள் நான் என்ன பண்றேன்னு கேட்கிறான். அதை கேட்கறதே என்ன சொல்றா அந்த பெண் எதன் இருக்கோ எல்லாத்தையும் பெருமாளுடையது பெருமாளுடையது பெருமாளோடு சம்பந்தம் உள்ளதுன்னு சொல்றாள். தான் உட்கார்ந்துக்கிற இடம் மண்ணு, உட்கார்ந்துக்கிற இடத்துல மண்ணை இருந்ததுதான் வாமனன் மண் இது என்னும் உடனே ஆகாசத்தை பார்க்கிறான். உன்னை துண்டு அவன் மேல் வைத்துள்ளது கைகாலாகும் சொன்னால் நீ பெருமாள் வந்தியது மனந்த தேசம் வந்தமாச்சான் அந்த துக்கம் காடான கண்ணை உண்மையில் மகிழ்ந்து கடல் கண்ணன் என்னும் அண்ணே என் பெண்ணை பெருமையை செய்தால் என் செய்ய என்று வழங்கியே ரொம்ப அழகிருச்சு. பெருமாளும் பிரகாசமா இருக்கு சொல்லிட்டு அதை கட்டிட்டு பெருமாள்
ஐயோ என்ன அர்த்தமும் தயார் பார்த்தா நீ தெய்வா, ஆனா ஒண்ணும் ஆகாது. எரியும் சென்றார் எரியும் தன் காட்சியை தள்ளி என்னுடைய கோவிந்தன் என்று சொல்லி கோவிட ஆனிடை தூங்கி என்னுடைய கோவிந்தன் என்று பசுமாடு போச்சுன்னா ஆகா கோவிந்தன் வராம் அப்படிம்பாள், பசுமாடு கோவிந்தன் வராம் அப்படிம்பாள். அந்த மாதிரி ஏதாவது ஒரு கர்ப்ப கிரகத்தை பார்த்துட்டா போயும் அது எம்பெருமானுடைய கோயில் அப்படிம்பாள். அவருடைய கேள்விகள் எல்லாம் கடற்கண்ணன் கோயிலே சாயங்காலம் உட்கார்ந்து இருந்தா சாயங்காலம் ராஜா அங்கீர வரானா யார குதிரை சந்தனங்கள் நகர்பட வரா சாயங்காலம் ஊர்வலம். அந்த ஊர்வலம் வந்த பார்த்து ஆகா பெருமான் விட்டான் திருவுடை மன்னரை காணி திருமாலை கண்டேனே திருவுடை வண்ணங்கள் தான் உலகடந்தான் என்று கருவுடை கயிர்கள் கடல்வண்ணன் கோயிலே என்று புரிந்து போவார் பன்னெண்கடல்கள் என்று பாசுரம் ரொம்ப அழகா இருந்து ஐட்டி சென்றிருப்பார். திருவிழை கேள்விகள் எல்லாம் கடல்வண்ணன் கோயிலே புலத்தாழ்வான் ஓயூர் போய் தாயார் கோயிலுக்கு வந்தனா எப்பவுமே கடகம் கூட்டக்கூடிய சிக்ஷா இருப்பா உடையவர் கிட்ட ஒருத்தர் வந்தார். புலத்தாழ்வான் வந்து ரொம்ப நெருங்கின பக்தர்னு சொல்லுவீங்க உங்க சிக்ஷர் புலத்தாழ்வான் போறவர் வழியில இருக்கிற எல்லா கோயிலையும் தெரிஞ்சு மதாந்தகத்தாளுடைய கோயில் தான் கைதுக்குள்ள சுவாமி அப்படின்னு சொல்லிட்டு புத்தகம் கொடுக்கணும். எல்லா ஜீவைகள் பிடிகாரங்களாம் நீங்க போற என்ன சிஷ்யனுக்கு சொல்லி தந்துக்கு பாடம் அப்படின்னாலும் பண்ண மாட்டேன் அதெல்லாம் பண்ண மாட்டேன் கூட்டி கேளுங்க. நான் பார்த்தேன் நிறைய அந்த மூணேல இருந்து ஒரு கோயில் அதை பார்த்து கைவிட்டு அது ஏதோ பதார்த்தத்தால் கோயில் அதை போய் கைவிட்டு போறேன். குலத்தாழ்வன் ஆழ்வான் பெருமாள் கோயில் பெருமாளுக்கான் கோயிலே கடல்வண்ணன் நாயகி ஹரிகாபாவத்திலே அந்த வண்ணகிண்டு குருவாளிங்கிற திருவாரூரிலே புண்ணியா தேவி வஸ்துவிகே அதிக்லேஷாவட சதீச சம்பந்த பதார்த்தத்தை உடையவன் மண்ணத்தானே பார்க்கிறானா வாமனா வந்து பெருமாள் கொண்டு அளந்து அவன் திருவடிப்பட்ட மண்ணா பார்க்கவே ஏதோ ஒரு வஸ்து. இந்த வஸ்துட பகவத் சம்பந்தன் இருக்கிறதா நினைச்சிட்டு இவள் உடனே பகவத் சம்பந்தத்தை அதிலே கொண்டாடி ஏறிட்டு அனுபவிக்கும்படியான பிரபாவத்தை உடையவன் தன் தெய்வமத்தை உடையவன் அந்த திருவாரூரில் அனுபவிச்சது சுவாமி பதினாறு பார்த்தது நான் கொண்டு அதற்கட்டது. இந்த மாதிரி அவளுக்கு பகவத் விஷயத்திலே அத்தியந்தமான பக்தி இருக்கத்தால பெருமாளுடனே தான் வைகுண்டத்தில் இருக்கே உபயம் நூதிக்கும் நாயகன் தன்னுடைய ஐச்சரியங்கள் எல்லாத்தையும் காண்பித்தான். அது எப்படி இருக்கிறத்தை சொல்ற வீச்சிலிருந்து பதாகாரத்து பாசனத்தில் வீச்சிலிருந்து இருக்கக்கூடிய இனிப்பை காண்பித்தான் வியாக்கியான திருவாரூர் எல்லாத்தையும் ஸ்ரீ வைகுண்ட இளையனாய் அயோகரும் அமலர்கள் அதிகாரியாக இருக்கக்கூடிய நந்தியேனா வீட்டின் அவர் இருக்கிற ஸ்டைலே என்ன காவிங்கள் அப்படின்னா வைகுண்டநாதனுடைய சேவை கிடைச்சிருந்து அப்படின்னா அவர் உட்கார்ந்துருக்கிற ஸ்டைலே யோக மொத்தத்தையும் நான் ஆடக்கூடியவன் அப்படின்னு காண்பித்தார். ரொம்ப பெர்மிஷ்டாரா இருக்கிறார் சுமார் உட்கார நம்பி வீட்டிருக்கக்கூடிய திருக்கோளத்தை என்ன காண்பிப்பம் தனிக்கோள் செல்ல ஆற்றல் மிக்காலும் அம்மான் இருக்கிற இடத்திலேயே எல்லா சப்த லோகங்களையும் தான் நடத்த வந்த சாமர்த்தியம் உள்ளவன் அப்படிங்கிறத காண்பிக்கிறான்.
விஞ்சி ஆற்றல் மிக்காரும் அம்மா அழுவாசன் லோகம் சத்த எல்லா லோகங்களையும் தான் அடக்கி ஆளும் மிகவும் வெற்ற ஆழ்வாய் காண்பிக்கிற அப்படிங்கிறது நீச்சி உண்டுங்கிற தசகத்துல சாதிக்கிற பங்கி திருவாராயண எப்படி ரொம்ப போக்கியமா இருக்கும் அனந்த போகினி சியாசக ஆசீனாய் போக சேஷாசன சேஷ சேஷாசன வைனதேய பிரபுதி பஞ்சன பரிமிருத்தனாயிருந்த எம்பெருமானை அவனுடைய நிரவதிக காருண்யத்தாலே கண்டலாலே தந்தது. அப்பேற்பட்ட சேர்க்கை எப்படி ஆழ்வார்க்கு கிடைச்சது அப்படின்னா அவருடைய எல்லைகளாக காருண்யத்தாலே கிடைச்சது. இலமிக காருண்யத்தாலே கண்ணாலே கண்டர் ஆழ்வார் அந்த வீட்டிலிருந்து இறைவரும் தனி கோஷத வீட்டில் சீர் ஆற்றல் மிக்காலும் அம்மா நீங்க அதை மோசனமாக பண்ண அதே இது ஒரு விஸ்தாரமா திருவாரூரிலேயே சாதிக்கிற திருவிழந்தாழ்வாரிலே தன்னுடைய சர்வ லோகாதி ராஜ்யம் எல்லாம் தோன்றும்படி இருந்தொழி தன்னுடைய சர்வ லோகாதி ராஜ்யம் எல்லாம் எல்லா லோகத்தையும் வாழக்கூடியவன் அப்படிங்கிற தன்னை தெரியும்படியா பெருமாள் இருக்கிறான். ஏகதேசத்தாலே நிபாலித சர்வலோக நாள் எல்லவும் தனிக்கோள் செல்ல ஆற்றல் மிக்காலும் அம்மாங்கிறதுக்கு ஏற்றான். இப்படி பதிமூன்று நாள் இருக்க செய்தே அனுதிரித்த ஸ்வபாவனாய் அந்த மாதிரி இப்ப கூட தனிமூன்றனா இருக்கக்கூடிய இப்ப ஆழ்வார் பார்த்து அதை அனுபவிக்கிறார். இப்ப அழகாக பாசம் வந்து வீட்டில் தேடும் தனி கோஷல இறுதி ஆற்றமிக்கான அம்மாளி எல்லா பிறந்தான் தன்னை போற்றி என்றே கைகளாக தொழுந்து சொல்மாடைகள் நோக்க வந்தே என்னபடி எண்ணிக்கிறேன். அந்த பெருமாள் இப்ப பார்த்த உடனே என்ன பண்ணுவாரா போற்றி போற்றி போற்றின்னு சொல்வாராம். போற்றி என்று சொல்வர்கள் சொல்வாரை செய்வர் போற்றி என்றே கைகளாக தொழுது கைகளாலே நன்கு தொழுவர்கள் அந்த இருப்பை பார்த்தா தானாகவே ஏற்றுமா நித்யாங்கிருத்தாக நிஷ்டாக நானித்தேவ வாரினா அந்த இருப்பை பார்த்த உடனே தானே கைகூப்பி நிற்பனா இங்க இருந்து போன முத்தார் பார்க்கலாம். அதை சொன்னர் ஆழ்வார் போற்றி என்றே கைகளாக தொழுது செருமாளைகள் நோக்கவது நேர்த்து இனி என்ன குறை வேண்டுமே அறிவுகிறார். இன்னும் என்ன குறை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீட்டிலிருந்து அப்படிங்கிற சகத்துல ஆழ்வார் என்ன சாதிச்சார் அப்படின்னா தன் பிரிவில் இவருக்கு பிறந்த விழாவை கண்ட எம்பெருமான் தன்னை முழுக்க காட்டி கொடுக்க கண்டு மங்களாசாசனம் பண்ணி உபயூட்டியிலும் என்னோடு பண்ணினது கொண்டு யோகானாமேவன் ஆதத்தாரியால் அவருடைய ஆசிரித உதாட்சீகரணத்தை என்ன செய்ய எம்பெருமானை சேவிக்க வேண்டும் அவனுக்கு பதிலாக பாட வேண்டும் அதை செய்திட்டான். அதற்கடுத்தது திருவாரூரியான தீர்ப்பாளையாவின் கீழ்பிறந்தது மாணக ஞானமாத்திரவால் அத்தால் வாக்கிய சம்சேகம் அபேட்சிதமாக அந்த பெருமாள் தன்னுடைய அனுபவத்தை தான் கொடுத்தான். அது மானச அனுபவம் அது வெளிப்படையா வைக்கலாம் எழுதக்கிறவாறு வன்னியேற்ற குறை இருந்துதான் ஆழ்வார்க்கு தன் அதாபத்தாலே மோகித்து அதனாலே நாடுகின்றான் தோல்வியோட பாசுரமாக அந்த பாசுரங்களை விண்ணப்பம் பண்ணியிருக்க அந்த என்ன சொன்ன அப்படின்னா
திருமாவிடத்திலேயே மோகிச்சு கிடக்கிறார்கள். அவர்களுடைய குணாதிசயங்கள் இச்சாசாகத்து யோகம் முதலானவைகளாலே அந்த கதைகளை சொன்னால் இவருக்கு கொஞ்சம் உடம்பு தேர்ந்தது. இந்த வந்ததான அலாபத்தாலே ஏற்பட்ட வியாதி புரிவது அவன் தன்னிடத்தில் ஸ்நேகம் இருப்பவர்களுக்கு ஒரு வைத்திய ஸ்தானத்தில் இருக்கான்றே சொன்னார். நாராயணன் அதனால அவனுடையதான ஆபச்சகம் முதலான பல முகங்களை தோற்றம் என்ற அதற்கு கழித்த ஏதாவது நிலையோடும் இசைமூலம் திருப்பவர் கூறாது தன்னுடம்பன் குடங்குடமா அசரர்களை இல்லாத பெரியாக நிர்ணயித்து படைபெற்ற மாநாடு தவறாத மணி மாமை தொழிலே தன்னுடையதான தானும் இந்த ஆத்மாவும் ஆத்மீயங்களும் தானும் தன்னை சேர்ந்தவைகளும் எப்பெருமானுக்கு பயன்படாமல் போனால் அவைகள் இருந்தும் பயனில்லை, அவைகள் அழிந்து போகலாம் அப்படிங்கிறத மணிமாமை துறைகிறனே கருவினால் துறைகிறனே தன்னுடைய சிறுமேனி காந்தி தன்னுடைய இளமை இவைகள் இருவுமே தனக்கு பயனற்று போய் மணிமா சீகரிக்காத்தால அவைகள் இல்லாமலேயே இருப்பதில்லை அப்படிங்கிறத எட்டாம் திருவாளர்கள் சாதிச்சார். ஒன்பதாம் திருவாளர்களான உபயோகமாகாது ஆத்ம கேமத்துக்கு நீக்கி உனக்கு அடிமை ஆக்கிக் கொள்ள ஒன்று பத்து மாதங்களில் பிரார்த்திக்கிறார் சாதிக்கிறார். சம்பந்தி உட்கைக்கு அதிசோச்சியமான விஷத்தை தாம் வெட்டும் அசைக்கிறார். அதை பார்க்கவே புரிய ஆழ்வார்கள் கொடுத்திருக்கான். அவனால் நிகழ நயனத்தை தன்னுடைய திருவழிங்கே இவரை கொடுமை சேர்த்துக் கொள்கிற விஜயத்தை தமக்கு தாம் வந்தித்து அர்த்தித்துக் கொண்டு தனக்காக தான் திருமாவளத்திலே பிரார்த்தித்துக் கொண்டு இந்த லோகத்தோட சேதத்துக்கு எனக்கு இஷ்டமில்லை, இந்த லோகத்தோட சுபாவம் இப்படி இருக்கு, அதனால இதிலிருந்து என்னை நீ மீட்டு தெரியாத ஸ்ரீ வைகுண்டத்தை சேர்த்துக்க முடியும். இவ்வுலகத்தில் வாழ இருக்கம் இதைத்தான் காருண்யார் காருண்யாறு அபிமாயிப்பார்களாலே அவருடைய பிரேமோபரோகித்த சஜன அபிமத கடலூபங்களை உபாதித்து முடினார். ஆக லோகத்தில் இருக்கக்கூடியதான லோக விடயத்திலே இவருக்கு இருக்கிற வைராக்கியத்தையும் அவனே பலமாக நிற்கையும் அவர் அந்த விசகத்தை சுவாமியுடன் தாய்ச்சார். இந்த மாதிரி சொன்ன உடனே அதற்கு பிறகு என்னாச்சுன்னா அப்பவும் பெருமாள் அழைச்சிட்டு போனான். அப்ப அவன் தோணித்தான் பெருமாள் அழைச்சிட்டு போக ரொம்ப பண்ணல, நம்ம இங்கேதான் இருந்தாகும், லோகத்தோட சுபாவம் ரொம்ப மோசமா இருக்குங்கிறத ஏற்கனவே நிந்தனை பண்ணும் சம்சாரிகள் அதுலேயே ஈடுபட்டு இருக்கா. ஆனா நமக்கு வேற வழி இல்லை, அவன் நினைச்சிட்டு போவாத்தால போவாத்தால இங்கே இருக்கமே இருக்கு.
இங்கே இருக்கும்போது வளரை இத பிடிக்கல, விட்டுட்டு போனா பொருந்து இருக்குது. ஆனா அவன் அழைச்சிட்டு போல இப்ப வளரை இருந்தாலும் நமக்கும் இந்த சன்னிவேசம் விட்டு வர இடம் கிடைக்கல. என்ன பண்ணணும்னா கிடைச்ச இடத்தை நமக்கு சூரியமா நாம் படிக்கணும். அதே மாதிரி பாழ்வார் என்ன நினைச்சுன்னா இந்த சம்சாரிகளுக்கு நம்ம இருக்க வேண்டியது அமைச்சர் ஜனங்களுக்கு பக்கத்துல இருக்கிறது பிடிக்காம போனா போதும்னு நினைச்சோம். ஆனா பெருமாள் அழைச்சிட்டு போகாதால இந்த அமைச்சர் ஜனங்களுக்கு எடுத்த இருக்கு இருக்க வேண்டியிருக்கு. நாம் என்ன பண்ணுவோம், இவர்களுக்கு ஏதாவது சொல்லி இவர்களை வைஷ்ணவர்களாக ஆக்கி நம்ம ஒளி சேர்த்து கொள்ளலாம் அப்படிங்கிறதுக்காக லோகத்துக்கு உபதேசம் பண்ணலாம். அதை உபதேசம் பண்ணிட்டு இந்த லோகத்தில் இருக்கிறவர்கள்லாம் சம்சாரத்தை ஈடுபட்டுகள் அப்படின்னு ஏதாவது சம்சாரத்தில் கிடைக்கக்கூடிய படங்களுக்காக மற்ற தேவையை உபாசனை பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு சம்சாரமே நீங்க ஈடுபட்டுக்கிறதும் பிடிக்கல, தேவதாந்திரங்களுக்கும் பிடிக்கல. அதனால இவைகளை விட்டு தேவதாந்திர உபாசனங்களை விட்டுட்டு எம்பெருமானைய ஆசிரியோர் அப்படின்னு பத்து வாசனங்களால குடும்பத்தேவின் தசகத்துல திருப்பூர் எம்பெருமானைய ஆசிரியோர்னு ஆழ்வார் உபதேசிக்கிறார் அப்படிங்கிறது இந்த நாலாம் பத்துல கடைசி திருவாரணையோட அர்த்தம். பத்தாம் திருவாரணியான குடும்பத்தேவும் அவனால் திண்டாதவர்க்கும் கல்பான தேதி திதற்காரிகளால் அவனுடைய வணக்கத்தை உபதேசித்துக் கொள்ளு. அதுக்கு மேல ஒரு கேள்வி கேட்டார், பெருமாளே வந்தானே அவர்களை பார்த்து பகவானுக்கு அச்சாவதாரேதியும் அவன் தானே பயன் தானே உயர்ந்தவன் அப்படின்றத காண்பிக்கலாம் உபயோகிக்கலாம். ஒரு கேள்வி கேட்டா, இந்த பலன் தொழில்நுட்ப ஆழ்வார் முதல் திருவாரணையில பேசிருக்க, அதே பதத்தத்தை பின்னன் வீடுகிற தசகத்தை திருவாரணையில பேசிருக்க, இங்கேயும் பதத்தத்தை பேசுறது திருவிதிக்கு இதே திருவிதிக்கா எனக்கு பிரயோஜனம் தான். அதுக்கு பதில் சொன்னா, முதல் திருவாரணையில பேசினது அனுபவத்தால ஏற்பட்ட பதத்தம், அந்த அனுபவத்தில் ஏற்பட்ட பதக்கம் இவாளுக்கு எட்டல புரியல. அவர் அனுபவத்தில் சொல்ற அவர் சொல்ல பிரயோஜனம் இவள கேட்கிற வாழ்க்கோ அதை இவர் உபதேசம் பண்ணச்சு அவதாகம் பண்ணா கூட இவாளுக்கு அது புரியல. அதனால எட்ட ஒன்னாததான் இருக்க இன்னும் வீட்டில் சொன்னதான பதக்கம் அவதாரே பதக்கம் விபவாக்கள பதக்கத்தை காண்பிச்ச பின்னன் வீட்டு இந்த விபவாச்சாரத்துல இருக்கிற பதத்தத்தை பிராக்டிக்கல் பார்க்கணும்னா விபவாச்சாரத்தை பார்க்கணும். விவாதம் அந்த உதாரணம் ஆகிட்டு அதுல பதத்தத்தை சொன்னா விபவாதம் பண்ண முடியாது வாழ்க்கை அச்சாவதாரம் இப்ப சுலபமா இருக்கு. இந்த பதத்தத்தை செடி திருத்தலாங்கிறதுக்காக அச்சாவதார பதத்தம் சொன்னு சொல்லிட்டு இந்த ஒன்னும் சேமிப்பு அவதாரிகள சாதிக்கிறார். பெருநாயகத்தையும் சுவாமி சாதிச்சிருக்கார் அந்த விஷயத்தை. அதாவது ஒன்றும் தேவை அவதாரிகளை பயனாகிறதுல அந்த விஷயத்தை சாதிக்கிற என்ன அப்படின்னா சுவாம்பவே பதக்கம் முதல்வர் கல்வி இன்னாதார் முடிவெடுப்பதிலே சம்சாரத்தில் உள்ளார் பகவத் விமுகரால் சத்தாது விஷய பிரதமரால் ஊழ்படுகிறபடி சந்தித்து இவைகளையும் திருத்தி நல்ல வழி போக்க வேண்டும் என்றும்படியாக இவர்கள் சாஸ்திர வசியராகாமல் அகம் கொடுத்ததான் என்று நம்மால் செய்யலாகும். பெருமாளை கேட்டதான் நல்ல கருள் உள்ளவன். நான் ஏற்கனவே சொன்னேன் வாழ லோகத்துல அன்னைக்கு ஈடுபட்டு இருக்கா இவாளை திருத்து திருத்தின்னு கேட்டேன் இது பண்ணாம இருக்கே அப்படின்ன உடனே திருமாவை சொல்லலாம் போது நான் அவதாரம் பண்ணி உபதேசம் பண்ணி பார்த்தேன் ஆழ்வாரே அவன் அவனும் திருக்கிற வழியா இருக்க அப்படிதான். இவர்கள் சாஸ்திர வச்சியராகாமல் சாஸ்திரங்களை சிக்கிச்சு வச்சிருக்கேன் இவா சாஸ்திரங்களில் நடக்கல சாஸ்திர வச்சியராகாமல் அவத பிரவுத்தரான இந்து ஒரு ஸ்லோகம் ஒண்ணு அதுல பெருமாள் என்னென்ன வித்தாசம் பண்ணியிருக்க
அந்த ஒத்தாசையெல்லாம் பண்ணியும் நாம் நல்ல வழி போகலை அப்படின்னு கேட்கக்கூடிய ஸ்லோகம். ஏன் செய்யல அப்படின்னு கேட்கக்கூடிய ஸ்லோகம். நிறையா சாஸ்திரங்களை படிச்சுதான் பெருமாள். இதுக்காகனா ஆத்மஸ்வரூப ஞானத்தை ஆத்மா பகவானுக்கு தாரன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக எல்லா சாஸ்திரங்களுக்கும் வேதாந்த கிரணம் வேதாந்தத்துக்கு ஆத்மா பகவானுக்கு சேகமுத்தன் சொல்றதுல நோக்கு. மற்ற சாஸ்திரங்கள் படித்து வேதாந்தத்தை புரிஞ்சுக்கும்படியான சக்தியே கிரணம். வேதாந்தத்திலே இந்த ஆத்மா பகவானுக்கு சேகமுத்தன்கிற ஞானத்தை கிரணம். அதற்காக சாஸ்திரத்தை படைச்சார். அதுக்கு மேல எனக்கு சாஸ்திரத்தை படித்து தெரிஞ்சுக்கிறது முகீந்த சுவாமி அப்படின்னு அவன் அவனுக்காக என்ன சொன்ன நித்திய ஆராதனம் பண்ண உனக்கு நல்ல சரீரமா இருக்கிற மாதிரி பண்ற திருவாராதனத்தை கடவுள் இல்லாம பண்ண திருவாராதனத்தில் என்ன கடவுள் இல்லாம பண்ணா அந்த புண்ணியத்தாலேயே உபாயத்தில் சேர்ந்து மோட்சத்துக்கு போகலாம். சாஸ்திரம் கூடி நிகஸ்வரூபம் அதையே ஆராதனார்த்தம் வகுக்கும். சாஸ்திரத்தை படைச்ச நல்ல சரீரத்தை கொடுத்த அதுக்கு மேல திருவாராதனிக்கும் எல்லாம் வசூகட்டா கிரகிக்கணும் பண்ணணும் கஷ்டம். சரி உட்கார்ந்த இடத்துல மனசால சித்தனம் பண்ணும் சத்தியானாய மனசை நல்ல முடியாதா நல்ல புத்தி வந்தாதான் இதை பண்ண முடியும். நல்ல புத்தி வந்தா சாஸ்திரம் வாசிச்சு ஞானத்தை அடைய முடியும். நல்ல புத்தி இருந்தா திருவாராதனம் பண்ண புத்தி போகும். நல்ல புத்தி இருந்தா தியானம் பண்ண முடியும். இப்ப நல்ல புத்தி இல்லாம தருவாரிங்கன்னா நல்ல புத்தி வர்றதுக்காக தீர்த்தங்கள்லாம் படிச்சிடலாம். தீர்த்த யாருமே ஊர சுத்தலாம் அங்க ஏதோ தீசம் இருக்கு கங்கை என்ன காவேரி போய் தீசா மாறினா நல்ல புத்தி வரும். நல்ல புத்தி வந்தவுடனே இப்ப இவங்களை சேர்ந்து திருவாராதனம் பண்ணி ஞானத்தை அடைஞ்சு சிந்தனை பண்ணி தியானம் பண்ணி மோட்சத்தை அடைவான். அதுக்காக அங்கங்க போற வர வழியில தீசங்களை படைச்சிடும். லப்பு மனதா புத்தி தீர்த்தாதிகம். அதுக்கு மேல இது இன்னுமே வசப்படல. எங்கேயாவது போற இடங்கள நாலு பெரியவாட படைத்தாலும் தத்வாங்கத்தை உபதேசம் உத்தமகுருவும் தத்வா நல்ல ஆச்சார வேலை படித்தான். ஆச்சார எல்லாம் ஒருத்தர் மைசூர்ல இருக்க ஒருத்தர் யாத்திரை போயிட்டு இருக்க ஒருத்தர் ஸ்ரீலங்கத்துல இருக்க படைக்க போனா அயோத்தியில ஒரு மட்டம் கங்கையில கூட நெய்யில ஒரு மட்டம் இந்த மாதிரி அங்கங்க நல்லது சொல்றதுக்கு பக்தியை பலப்பதுக்கு நிறைய ஆச்சார இருக்கா தத்வாங்கி உபதேசி உத்தம குருவும் தத்வா அனுப்பினாதி நம்ம அனுபவிச்சிருக்கான் பெருமா. அதுக்கப்புறமும் உண்டாம இதுவுமே கிடையாது. எல்லாரும் உட்கார்ந்து கேட்டு பூஜைக்கு வேணா என்ன பண்ணுமா பெருமா சம்சார தடவின் பெரிய புரிவீத்த தன்மையேச்சரான்னு கேட்டா அது பெருமாள் ஆழ்வார்கிட்ட கேட்டானா சுவாமி நிறையா உட்கார்ந்து இருக்கேன் சுவாமி என்னென்ன உட்கார இந்த ஆத்மாவை வெறும் ஜனமா வைக்காம ஒரு நல்ல ஞானத்தோடு சேர்த்திருக்கேன். இப்போ அவங்க பேசி உடனே உபகார சங்கரம்னு ஒரு வளர்ச்சியம் உபகார சங்கரத்தில் என்னென்ன உபகாரம் பண்ணியிருக்க எல்லா ஆத்மாக்களுக்கும் பொதுவாக பண்ணி வச்சிருக்கக்கூடிய உபகாரம் அது சிட்டிலேயே பண்ணி வச்சிருக்கான். ஞானத்தோடு ஆத்மாவை படிச்சிருக்கான். இந்த ஆத்மாவை அந்த தர்மபூத ஞானத்தை உருவாக படிச்சிருக்கான். முதலான உபகாரம் சிலது பட்டியல் வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் இவன் பிறக்கும் போது செய்யக்கூடிய உபகாரம் பிறந்த பின்பு இவன் ஞானத்தை அடையிற வரைக்கும் செய்யற உபகாரம் ஞானத்தை அடைந்த பின்பு உபாயத்தை அனுப்பிக்கிறதுக்கும் செய்யற உபகாரம் உபாயத்தை நம்பிக்க பின்பு இங்க இருக்கிற காலத்துல உத்தரவிற்க மண்டலத்துக்கு வேண்டியதான உபகாரம் அதற்கு பிறகு இவன் அந்திம திசையில எல்லா கிரமமும் அத்திராதிக்கையில சேரும்படியான உபகாரம் அத்திராதிக்கையில சேர்த்து மேலே கிளம்பினவன் ஸ்ரீவைகுண்டத்தை அடையிற வரைக்கும் செய்யற உபகாரம் அங்க செய்த உபகாரம் உபகாரம் காண்பிக்கிறார். அறிவோமை அறிவுடனே உருவாறு என்னை இந்நிலையாம் தெய்வீகந்தம் உண்மையை சேர்த்து மந்திரமும் மந்திரத்தின் காட்டி ஒளிப்படுத்தி வாழ்க்கி அடிமை கொள்ள தந்தை என்னை தனி திருமண தாழ்வு கதை வைத்தோம் கடதோ நிறுவினாலே திருமால் ஆழ்வார்க்க சொன்னான். சில உபகாரம் கண்ணே சுவாமி என் தெரவாக்கை என்ன அறிவு பண்ணிருக்கிறேன் சரி நீ முற்றும் நான் சுத்தி பார்க்கிறேன் நான் அதுக்காக உங்களுக்கு சொன்னார். சொன்னா பிரிவாத மாதிரி நம்மால் செய்யலாதன் உண்டோ நான் என்ன சுவாமி பண்ண முடியும் அப்படின்னா பிரிவா பின்வாங்கினானா இவர்களுக்கு சரண கணேந்திர பிரதான மாதிரிய இவ்வளவுமாக நாம் உபகரித்ததெல்லாம் சரண கலையத்திலே அவன் சரி வைத்தியெல்லாம் குறித்து இத்தனை ஒத்தாக நான் பண்ணிட்டேன் சுவாமி விபரீத பலமாயிற்று காண்டும் பாருங்க எதுவும் பிரயோஜனம் எதுவும் இந்த பகவர் பாடுகிறது
அப்படின்னு பெருமாள் அது இலக்கம் மருத்துவத்துறையில் கையில் சொல்லிட்டு அழுதார். இடத்துல கேட்க உடனே அவன் சொன்னதான், மீனாக்கி இவர்களோடு உள்ள பிரபாதம் அபர்த்தனி என்று உள்ளம் என்னாலும் வீரஸ்வாமி அதுதான் பண்ண முடியல. எழுந்த ராபம் உடனே இவர்களோடு உள்ள சர்வாதம் அபர்த்தனி இந்த மாதிரி இருக்கக்கூடிய சிங்காரங்கள் அவர்களின் இவர்களுக்கு பரத்தர சரீரமாக கொண்ட தந்தை அவைகளுடைய பிரவர்த்திகளை தனக்கு அதீனமாக கொண்ட தந்தை இவைகள் எல்லாத்தையும் அதை பாதுகாப்பான உயர்வாளர் தொடங்கி தனக்கு சிந்தனை அதற்காக விபவத்து உபதேசித்தம் இவர்களுக்கு பிற்பாடற்கு என்கிறபடியே சொன்ன சமயத்திலே குருமாதி தேவதைகள் கிடையாது,
இல்லாத புத்தியும் கிடையாது, லோகங்கள்லாம் கிடையாது, தேவர்கள் கிடையாது, தேவர்கள் முறையான உலகங்கள் கிடையாது. ஒன்றும் தேவும் உலகம், தேவம் இல்லாது உலகம் இல்லாது, ஒன்றும் தேவும் உலகம் இல்லாது. உயிரும் மற்றும் யாரும் இல்லாது, அது இல்லாத போது பிரளய திசையில தகுந்த காலத்துல அதிக வீசிட்டான் பிரளையை தற்கு உள்ளவர்களுக்கு ஜாதகம் வேளாண் அந்த கலைய பிரயோகம் திரசி விஷசைலநாத கவியை தங்குற ரீதியில தான் தன் சக்கல் தத்தாலே உலகை படைத்தான். நான் முகன் தன்னுடன் தேவருலகோடு உயிர் படைத்தான் அப்படின்னு சாதிச்சார். எல்லாத்தையும் படைத்தான், தேவதைகளை படைச்சான், தேவ கூட்டத்தை படைச்சான், யோகங்களை படைச்சா, மற்ற ஜீவராஜிகளையும் படைச்சா, தேவத்தவிர திவ்ய முனிஷ ஸ்தாபனங்களை படைச்சா. அந்த பெருமாள் யாருனா ஜெகத்காரணம் எங்கூர் பெருமாள் திருமணியோர் மணிமாலையில் திருப்பூர் அதனால் நின்று ஆரம்பிக்கிறான். மத்தை நிற்க மத்தை செய்வோம் நாளும் பிடிக்கிறான். தெரியல ஆழ்வார் அந்த அழுத்த முத்து சொல்லலை பார்த்தா அந்த பாசுர அழகு அது சொல்ற ஸ்டைல பார்த்தா விட்டு அப்ராப்தராய் யுவகராய் யுவராஜராய் விசீலராய் இருக்கக்கூடிய திருவிழா தேவனையை ஆசிரியத்த திருகிறீவோள் அது வேண்டாம். திருவிழா தேவரை தேரேனும் தேர்வு அப்படின்றத சாதிச்சதான் ஆழ்வார் இந்த பாசுரத்தாலே இந்த பாசுரங்களாலே அதை சொல்லதே வியாக்காரம் என்ன கேட்டே தன் வழியகத்து செல்வம் பார்த்திருக்குமா போல கழிப்பன் உடைய எண்ணிக்கை இருக்கிறான்னு வியாக்காரம். அந்த மாதிரி அவர்கள் ஆராதனம் பண்றேன், அவர்கள் உபாசனம் பண்றேன், அவர்களாலே இந்த காரியம் நடக்கிற மாதிரி தெரியறது, ஆனா நடக்கிறது இல்லை. நடக்கிற மாதிரி தெரியறது ஆனா நடக்கிற மாதிரி இல்லை. அந்த தெய்வதைகளையும் நாடக்கூடாது. எல்லா ஐஸ்வர்யங்களையும் தரக்கூடியவன் தன்னை ஆசைத்தவர்களுக்கு மோட்சார்த்திகளாக இருந்தாலும் அவர்களுக்கும் சரீராரோக்கியம் அர்த்தாம்ச போகாம் செய்வான் கண்டிக்கான கதாவித்யாயி நாம் வைத்தோம் அபவந்த பிரதோகம் யாரும் செய்த அவையே உபாசிப்பவர்களுக்கு மோக்கத்தை கொடுக்க வந்தேன் பெருமான். இங்கிருக்கும் காலம் வரை தன்னுடைய பிரீத்த விஷயத்தாலே அவர்களுக்கும் ஆரோக்கியத்தையும் இங்கு சேர வேண்டிய செல்வங்களையும் ஆயுராரோக்கிய ஐஸ்வர்ய புத்த மௌத்திராதிகளையும் தருகிறார். அதனால அவரையும் உபாசிப்பு சொல்றார். தேவதைகளை படைத்தான், தேவதைகளுக்கு சக்தியை கொடுத்தவர். அந்த குருவாரே பூக்குமாரா என்னோட பேச மாட்டேன். திருக்குமூர் பெருமான் அந்த அவதாரத்தான் பேசுற சுவாமி. அதனால கிருஷ்ண கிருஷ்ணா இருக்கமாதிரி குருமா. அதனால என்ன பண்ணா வாமணி கரணி பாடினா நான் படிக்கிறேன் இல்லையா. அருவா சுவாமி உருவதாலும் எத்தையும் எவ்வளவு அது வரைக்கும் பாத்திரம் பாருங்க. ராமகிருஷ்ணன் அவனும் கிட்டதை அப்படியே காணும்.
இந்த பாதிரத்துல வந்துட்ட குருவடாமணி எத்தையும் தேவையான மனதில் மூர்த்தி ஓரத்து இத்தனையும் நின்றவண்ணம் நிற்கவே செய்தது சென்னன் பெரும்படும் திருக்குரு ரதனுள் புதிய வாழ்ந்து வாழ்வே மீள்குடக்கும் தென் காட்சிவரே பாதிரத்துல என்னத்தை அறியணும் அவனுக்கு ஆட்சைவரே அறியணும் யாரு காட்சியும் தான் இன்னும் வாமனா பிறந்தவன் கண்ணனா பிறந்தவன் அவன் காட்சியும் அங்க ஏதாவது கிருஷ்ண கிருஷ்ணாதத்துவம் இல்லையா அது கூட அது எங்கேயோ சுகாதத்தை காமிக்கும் கிருஷ்ண கிருஷ்ணையே படிக்கிறவர் அது என்னதான் கண்ணா கண்ணான் ஒரு கடைசியில அது பெரிய வாங்கு வாங்கி நீ கூட படித்தது காட்சியவதே பத்தாவது திசகத்துல பெருமான் அச்சாவதாரே பதற்றத்தை ஆழ்வார் பேசினர் பேசி என்ன விஷயத்தை சொன்னார் இந்த விலங்கராலே ஆழ்வார் இந்த விலங்கராலே நிச்சயமான ஐக்கியத்தை உடையவனாக யாரே தன்னோடு நம்மோடு சேர்ந்து இருக்கக்கூடிய வஸ்துக்களே சகல உள்ள சர்மோக்கியம் அப்படி என்பதால் வாழ்நாள தன்னோடு சேர்ந்து இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு மோக்கியமான துளசி முதலானவைகளை உடையவன் அந்யோன்ய சட்டம் நம்மோடு சேமிப்பவன் துவேஷாபாதி சுதுரியம் தன்னை போல இருக்கக்கூடிய வஸ்துக்களாலே பக்தர்களுக்கு துவேஷத்தை ஏற்படுத்தி அப்படி ஈடுபடும்படியான குணங்களை உடையவன் தன்னுடைய பக்தர்களை சித்தார்த்தர்களாக செய்யக்கூடியவன் தன்னிடத்தில் ஸ்நேகம் இருப்பவர்களுக்கு வைத்தியஸ்தானத்திலே இருக்கக்கூடியவன் நல்ல குணக்கூட்டங்களோடு கூடியவன் தன்னுடைய தினங்களாலே மற்ற வஸ்துக்கள் உபேட்சிக்கப்படும்படியான தன்மையை அறிவிப்பவன் இஷ்டாச்சரூபம் இஷ்டமான விகாசமாக இருக்கிறவன் உயர்ந்தவன் தேவதைகளுக்கெல்லாம் ஆதிதேவன் அப்பேற்பட்டபடி சர்வபோக்கியம் என்று ஆழ்வார் அனுபவித்தார் நாலாம் பத்து சர்வபோக்கிய பிரகிருஷ்டா அதுக்கப்புறம் அனுபவங்கள் நாளை தினம்